matriculation board order max chapter தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் and this is your first chapter relations and functions so relations and functions னா என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நீங்க 9th ஸ்டாண்டர்ட்ல செட் தியரின்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க so உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் so what is the meaning of set set is a collection of well defined object இல்லையா அது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் how to define it so inside the curly braces the elements can be separated by commas separated தனித்தனியா நம்ம elements வந்து commas யூஸ் பண்ணி எழுதுவோம் so இதுதான் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அண்ட் மோர் ஓவர் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ் பார்த்துருப்பீங்க யூனியன் இன்டர்செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இங்கே நீங்கள் பார்க்க போகிற இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிற இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர் என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் செட் தியரி அந்த சாப்டரோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்து பார்க்க போகிற முக்கியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டெஃபினேஷன் வந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் அண்ட் கார்டீஷியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஜஸ்ட் லுக் அட் த டெஃபினேஷன் ஹியர் இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ நான் எம்டி செட்ஸ் தென் த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஏ கமா பி சச் தட் A belongs to capital A, B belongs to capital B is called the Cartesian product of capital A and B and is denoted by A cross B. So this is the denotion of A cross B is equal to set of all A comma B, the ordered pair A comma B such that A belongs to A, B belongs to B. So Cartesian product is nothing but நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தாச்சு அது எப்படி டிஃபைன் பண்ணணும்னு அது ஒரு ஆர்டர்ட் பேராக தான் நம்ம டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா ஸோ ஆர்டர்ட் பேரில் நமக்கு ரெண்டு எலிமெண்ட் இருக்குது இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே நீங்கள் எங்கே சூஸ் பண்ணணும்னா அந்த ரெண்டு நான் எம்டி செட்டில் சூஸ் பண்ணணும் ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்ன்றது இட்ஸ் வெரி சிம்பிள் ஒரு ரெண்டு நான் எம்டி செட்லேருந்து நீங்கள் ஒரு ரெண்டு எலிமெண்ட் இதில் ஒரு எலிமெண்ட் இதில் ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை ஒரு ஆர்டர்ட் பேராக டிஃபைன் பண்ணுறது தான் கார்டீஷியன் ப்ராடக்ட் ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம் இப்போது கார்டீஷியன் ப்ராடக்டில் வந்து நான் உள்ளே டிஃபைன் பண்ணியிருக்க அந்த செட்குள்ளே ஆர்டர்ட் பேர் தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஸோ ஆர்டர்ட் பேர் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் நம்ம அதை எப்படி எழுதியிருக்கோம் ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஏ கமா பி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அந்த எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு நான் எம்டி செட்லேயும் செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் நான் எம்டி செட்லேயும் இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஒரு ப்ராக்கெட்குள்ளே அந்த எலிமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டோட ஃபஸ்ட்டு அந்த எலிமெண்ட்டையும் செகண்ட் செட்டோட எலிமெண்ட்டையும் நம்ம எடுத்து எழுதுறது அவ்வளோதான் ஸோ ஆர்டர்ட் பேர்ன்றது இட்ஸ் நத்திங் பட் த பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட் அக்கர் இன் த பர்டிகுலர் ஆர்டர் ஓகேவா ஸோ நீங்கள் மெயினாக இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் கார்டீஷியன் ப்ராடக்ட் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு செட்டுக்குள்ளே அதை ஆர்டர்ட் பேராக தான் எழுதணும் அதுதான் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்னா என்னன்றதை பார்த்தோம் இப்போது கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு ரெண்டு செப்பரேட் செட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருந்து ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் திஸ் இஸ் யுவர் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் டூ இங்கே ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க ஏன்ற செட்டில் வந்து ஒன் டூ த்ரீன்னு ஒரு மூணு எலிமெண்ட் இருக்குது பீன்ற செட்டில் ஏ பீன்ற ஒரு ரெண்டு எலிமெண்ட் இருக்குது இல்லையா ஸோ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ ஸோ நீங்கள் ரெண்டுமே இதில் என்னென்ன ஆன்சர்ஸ் வருது கார்டீஷியன் ப்ராடக்டில் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இங்கே ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் டூ த்ரீ அண்ட் பி ஏ பி இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் தான் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ க்ராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நமக்கு ரெண்டு செட் இருக்குது இந்த ரெண்டு செட்டை நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஏ க்ராஸ் பி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஏன்ற ஒரு செட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ அடுத்து பீன்ற செட் நீங்கள் எழுதிக்கோங்க எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஏ பி இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன்
ஃபர்ஸ்ட் செட்டிங் நமக்கு என்ன இருக்கோ அந்த செட்டில் இருக்கிற ஒரு ஒரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற எலமெண்ட்டோடு நீங்கள் ரிலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏயில் நமக்கு ஒன்னுன்ற எலமெண்ட் இருக்குது, ஒன்னுன்ற எலமெண்ட்டை பியில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட் கூடையும் ரிலேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்னாக ஏ கூட ரிலேட் பண்ணுங்கள் அண்ட் தென் பி கூட ரிலேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஒன்னாக ஏ கூட ரிலேட் பண்ணோம்னா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர்ட் பேராக தான் எழுதணும். இப்போ ஆர்டர்ட் பேராக எழுதணும்னா ஒன் ரிலேட்டட் டு ஏ இல்லையா, ஸோ ஒன் கமா ஏ தென் ஒன் பி, ஸோ அதை நீங்கள் ஒன் பின்னு எழுதலாம். சிமிலர்லி செகண்ட் எலிமெண்ட் இப்போ நீங்கள் ரிலேட் பண்ணணும், செகண்ட் எலிமெண்ட்டை இப்போ நான் ஏ கூட ரிலேட் பண்ணுறேன் அண்ட் பி கூட ரிலேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம், டூ ஏ டூ பி, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் த்ரீயை நீங்கள் அதே மாதிரி ரெண்டுத்தோடய ரிலேட் பண்ணுங்க. ஸோ நவ் யூ கேன் ரைட் திஸ் த்ரீ ஏ த்ரீ பி, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஏ கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட், ஸோ நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ நம்ம அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பி கிராஸ் ஏல ஃபர்ஸ்ட் செட் இங்கே இருக்கிறது பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பியோட செட் தான் நீங்கள் எடுத்துக்கணும், செகண்ட் செட் ஏயோட செட் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இப்போ இங்கே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ரிலேட் பண்ணுங்கள். இங்கே இருக்க ஒரு ஒரு எலமெண்ட்டையும் செகண்ட் செட்டோட எல்லா எலமெண்ட் கூடையும் ரிலேட் பண்ணுங்கள். ஸோ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ, ஸோ அதான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ. சிமிலர்லி யுவர் செகண்ட் எலமெண்ட் பி, பி எதோடு ரிலேட் பண்ணீங்கன்னா பி ஒன் பி டூ பி த்ரீ, ஸோ அதை நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான் நம்ம கார்டீஷியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. உங்களுக்கு ரெண்டு செட் இருக்கும், ரெண்டு செட்டையுமே ஃபஸ்ட்டு, ஆனால் என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு செட் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, செகண்ட் என்ன இருக்கோ அது செகண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஒரு ஒரு எலிமெண்ட்டையுமே செகண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஒரு எலிமெண்ட்டோடையும் நம்ம இது மாதிரி ரிலேட் பண்ணி அதை ஒரு ஆர்டர்ட் பேராக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கார்டீஷியன் ப்ராடக்டோட ரெப்ரசன்டேஷன் வந்து உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேராக தான் இருக்கணும், அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏ க்ராஸ் பி அண்ட் பி க்ராஸ் ஏ. ஸோ இதுதான் எப்படி ஒரு கார்டீஷியன் ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது கொண்டான ப்ரொசீஜர்.